ஓசூரில் குடும்ப தகராறு காரணமாக மச்சான் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேர்பேட்டை நில மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் மாதேஷ். இவருக்கு சோனியா என்ற மனைவியும் இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளதால் சோனியா அவரது பெற்றோர் வீட்டிற்கு சென்றார். இதனிடையே சோனியாவின் அண்ணன் விக்கி சோனியாவையும் அவரது கணவரையும் சேர்த்து வைக்கும் நோக்கில் சமாதானம் பேசுவதற்காக தேர்பேட்டைக்கு வந்தார். அப்போது மாதேசிற்கும் விக்கிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த மாதேஷ் விக்கியை தான் வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தினார். இதில் விக்கி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விக்கியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாதேஷை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.